மற்றும் திசைகளின் பத்துமணி செய்திகள். தஞ்சோங் பிஐ இடைத்தேர்தலில் கராக்கான் கட்சி போட்டி, அதன் தேசிய தலைவர் டத்தோ டாக்டர் டொமினிக் லாவ் அறிவிப்பு. வரும் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி நடைபெறவிருக்கும் ஜொகூர் தஞ்சோங் பிஐ நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் நாட்டின் மூத்த அரசியல் கட்சியான கராக்கான் சுயேட்சையாக போட்டியிடவிருக்கிறது. இன்று கோலாலம்பூர் பிஜிஆர்எம் தலைமையகத்தில் நடைபெற்ற கராக்கான் கட்சியின் மத்திய செயலவை கூட்டத்திற்கு பின்னர் அதன் தேசிய தலைவர் டத்தோ டாக்டர் டொமினிக் லாவ் இதனை அறிவித்தார். மாறுதலை ஏற்படுத்த தவறியிருக்கும் பக்காத்தான் ஹராப்பான் அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் தஞ்சோங் பிஐ இடைத்தேர்தலில் 3வது அணியாக கராக்கான் போட்டியிடவிருப்பதாகவும், இது கராக்கான் மத்திய செயலவையின் முடிவாகும் என்றும் செய்தியாளர்கள் கூட்டத்தில் டாக்டர் லாவ் குறிப்பிட்டார். இப்போட்டியில் ஒரு பெண் உட்பட 6 நபர்கள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பாஸ் கட்சியுடன் ஒத்துழைப்பு கொண்ட பின்னர் இன துவேச உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வரும் அம்னோ தலைமையிலான தேசிய முன்னணி அந்நடவடிக்கையை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியை சேர்க்கவும் கராக்கான் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறது என்று அவர் குறிப்பிட்டார். The message kepada Barisan Nasional itu dengan racial sentiment itu mestilah diberhentikan juga. 13வது பொது தேர்தலில் தோல்வி கண்ட பின்னர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தேசிய முன்னணியிலிருந்து விலகிய கராக்கான் 50 ஆண்டுகளுக்கு பின்னர் தனது சொந்த சின்னத்தில் போட்டியிடும் 1வது தேர்தல் தஞ்சோங் பியாய் இடைத்தேர்தலாகும். கராக்கானின் துணைத் தலைவர் ஓ சோங் கியோங் தஞ்சோங் பியாய் இடைத்தேர்தலின் தேர்தல் இயக்குநராகவும், செனட்டர் டத்தோ தியோ கோக்சி தேர்தல் நடவடிக்கை அறையின் தலைவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் லாவ் தெரிவித்துள்ளார். கடந்த 1969ஆம் ஆண்டில் நடைபெற்ற நாட்டின் 3வது பொது தேர்தலில் கராக்கான் ஒரு எதிர்க்கட்சியாக போட்டியிட்டு அதிக இடங்களை வென்று பினாங்கு மாநிலத்தை கைப்பற்றியது என்பது குறிப்பிடத்தக்கது. அம்னோட வெளியாகி பிறகு 8 தேர்தல் முடிஞ்சிச்சு. இது வந்து சொந்த தேர்தல்னால நாங்கள் வந்து இந்த வாட்டி ஜோரில் உறுதியாக நாங்கள் நிற்க போகிறோம். வந்து இப்போ வந்து போட்டி கடுமையான போட்டியாக தான் இருக்கும். எங்களோட திறமையை நாங்கள் காமிக்க போகிறோம். தமிழீழ விடுதலை புலி இயக்கத்துடன் தொடர்பு வைத்திருப்பவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் மேலும் 5வரை புக்கிட்டமான் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் இன்று கைது செய்துள்ளனர். அந்த 5வரும் மலாக்காவிலும் பினாங்கிலும் ஸ்லாங்கூரிலும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆக கடைசியாக கைது செய்யப்பட்டவர் புகித் மிர்தாஜாமில் கடை உதவியாளராக வேலை செய்து வந்த 25 வயது தனராஜ் சிவம் என்று கூறப்படுகிறது. விடுதலை புலி இயக்கத்துடன் தொடர்பு வைத்திருப்பவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் சுஷ்மா சட்டத்தின் கீழ் இதுவரையில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை இத்துடன் 12 பேராக உயர்ந்துள்ளது. இவ்விவகாரம் தொடர்பில் நாளை ஞாயிற்றுக்கிழமை புகித் அமான் போலீஸ் தலைமையகத்தில் அதன் தலைவர் டத்தோ அயூப் கான் பத்திரிகையாளர் கூட்டத்தை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த வியாழக்கிழமை ஜாசேகாவின் 2 சட்டமன்ற உறுப்பினர்களான பி குணசேகரன், சாமிநாதன் உட்பட 7வரை பயங்கரவாத தடுப்பு போலீசார் கைது செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலி இயக்கத்துடன் தொடர்பு கொண்டவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 2 ஜாசேகா சட்டமன்ற உறுப்பினர்களான பி குணசேகரன், சாமிநாதன் உட்பட 7 தனிநபர்கள் கைது செய்யப்படுவதற்கு முன்னதாக போதுமான ஆதாரங்களை சேகரித்த பின்னரே அந்த கைது நடவடிக்கை நடந்துள்ளது என்று போலீஸ் படை தலைவர் அப்துல் ஹமீத் படோர் தெரிவித்துள்ளார். அந்த 7வரும் விருப்பம் போல கைது செய்யப்படவில்லை என்றும், இதில் அரசியல், இனம், சமயம் போன்ற விவகாரங்கள் சார்ந்திருக்கவில்லை என்றும், மாறாக அவர்களின் நடவடிக்கைகளில் நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டுள்ளதால் ஜேஐ, அல்கைடா, தாஸ் போன்ற தீவிரவாத கும்பலை போலவே அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஹமீத் படோ விளக்கினார். நாட்டில் தமிழ், சீன, தாய்மொழி பள்ளிகள் தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கு கராக்கான் கட்சி தொடர்ந்து தனது ஆதரவை வழங்கி வரும் என்று அக்கட்சியின் தேசிய உதவித் தலைவர் டத்தோ பரமேஸ்வரன் இன்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மாநாடு என்ற பெயரில் பலர் ஒன்று கூடி தாய்மொழி பள்ளிகள் மூடப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கலாம். ஆனால் இந்தியர்களுக்கும் சீனர்களுக்கும் ஒரு காப்பகமாக 1 நூற்றாண்டுக்கும் மேலாக நீடித்து நிலை பெற்று வரும் தாய்மொழி பள்ளிகளை அவ்வளவு எளிதாக மூடிவிட முடியாது என்றும், கராக்கான் போன்ற கட்சிகள் இதுபோன்ற விஷயங்களை வெறுமனே பார்த்து கொண்டு இருக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ், சீன பள்ளிகள் நாட்டில் நிலை பெறுவதற்கு அரசமைப்பு சட்ட ரீதியாக உத்தரவாதம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் டத்தோ பரமேஸ்வரன் தெரிவித்தார்.
இன்று பிஜிஆர்எம் தலைமையகத்தில் கராக்கான் கட்சியின் மத்திய செயலவை கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். தமிழ் ஸ்கூலும் சீன ஸ்கூலும் எடுத்துடணும்னு ஒரு 6 வருஷத்துலன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நடவடிக்கையில் வந்து கிராக்கான் வந்து கண்டிப்பாக வந்து எதிர்ப்பு கொடுக்கும். இந்த ஸ்கூலுக்கும் அந்த பேசுனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதெல்லாம் வந்து ஆத்காத்தில் உள்ள ஸ்கூலு. தயவு செஞ்சு ஜனா, இந்த ஸ்கூலை வந்து எப்போதும் தான் நடந்துகிட்டு இருக்க தவிர இதை வந்து அழிக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. புத்ராஜயா சதுக்கத்தில் 2019 தேசிய அளவிலான கல்வி அமைச்சின் விளையாட்டு நிகழ்ச்சியின் போது கயிற்றில் கட்டப்பட்டிருந்த வாயு தன்மையிலான வெப்பக்காற்று பலூன் வெடித்ததில் 9 சிறார்கள் உட்பட 16 பேர் தீக்காயங்களுக்கு ஆளானார்கள். காலை 11:34 மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் 4 வயது சிறார்கள் முதல் 30 வயது பெரியவர்கள் வரை காயமடைந்திருப்பதாகவும் அவர்கள் புத்ராஜயா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட போலீஸ் தலைவர் ரோஸ்லி ஹசன் தெரிவித்துள்ளார். அந்த ராட்சச வெப்பக்காற்று பலூன் கட்டப்பட்டிருந்த கயிற்றை அறுப்பதற்கு லைட்டர் தீப்பெட்டியை பயன்படுத்தியதாகவும் அதன் தாக்கத்தில்தான் எரிவாயு கலந்த அந்த பலூன் வெடித்ததாகவும் அதிலிருந்து வெளியேறிய உஷ்ணம் தாக்கி அங்கு குழுமியிருந்தவர்கள் காயம் அடைந்ததாகவும் பூர்வாங்க புலன் விசாரணை காட்டுவதாக அவர் கூறினார். தமிழீழ விடுதலை புலிகளுடன் தொடர்பு வைத்திருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் 2 ஜாசேக சட்டமன்ற உறுப்பினர்கள் கைதான விவகாரம் பற்றி பக்காத்தான் ஹராப்பான் தலைவர்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அந்த கூட்டணியின் பொதுச் செயலாளர் சைபுடீன் அப்துல்லா தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் அது குறித்து சாதாரணமாக பேசப்பட்டது என்று தெரிவித்த சைபுடீன் அவ்விவகாரம் குறித்து இப்போதைக்கு எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். விசாரணை அறிக்கைக்காக காத்திருப்பதாகவும் அதன் பின்னர் விதிமுறைப்படி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம் என்றும் குவந்தானில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் சைபுடீன் இதனை தெரிவித்தார். நேற்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 2020 பட்ஜெட் தொழிலாளர் வர்க்கத்திற்கு ஏற்றமிகு வாழ்வுக்கு வழிவகுப்பதாக இல்லை என்று மலேசிய தொழிற்சங்க காங்கிரஸான MTUC-யின் பொதுச் செயலாளர் ஜே சாலமன் ஏமாற்றம் தெரிவித்துள்ளார். குறைந்த வருமானம் பெறுகின்ற தொழிலாளர்களான B40 மற்றும் M40 வர்க்கத்தினரின் சம்பள இடைவெளியை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து MTUC வலியுறுத்தி வந்ததாக சாலமன் குறிப்பிட்டார். நகர்ப்புறங்களில் வசிக்கும் மக்களின் வாழ்க்கை செலவினம் அதிகரித்துவிட்ட நிலையில் அவர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம் அடுத்த ஆண்டு முதல் 1200 வெள்ளியாக உயர்த்தப்படும் என்று அரசாங்கம் அறிவித்திருப்பதும் சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போவதில்லை என்றும் சாலமன் கூறியுள்ளார். கோலாலம்பூர் மாநகரில் 40 ஆண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ மகா கால முனீஸ்வரர் ஆலயத்தை காலி செய்யும்படி கோலாலம்பூர் கூட்டரசு பிரதேச நில மற்றும் கனிம வள இலாக்கா நேற்று முன்தினம் நோட்டீஸ் வழங்கியிருப்பது ஆலய நிர்வாகத்தினரை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. செந்தூல் மட்டுமின்றி சுற்று வட்டாரங்களில் உள்ள பக்தர்களுக்கு அருள்வாளித்து வரும் இந்த ஆலயத்தை அடுத்த 14 நாட்களுக்குள் அகற்ற வேண்டும் என்று நோட்டீஸ் வழங்கியிருப்பதன் மூலம் கடந்த பொதுத் தேர்தலில் பக்காத்தான் அரசாங்கம் வழங்கியுள்ள வாக்குறுதி என்னவானது என்று கோம்பாக் தொகுதி PRM கட்சியின் தலைவர் திலகேஸ்வரி சுப்பிரமணியம் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆலயத்திற்கு நிரந்தரமான இடம் கிடைப்பதில் உரிய தீர்வு காணப்பட வேண்டும் என்று மலேசிய சோசியலிச கட்சியினரும் மலேசிய தமிழர் முன்னேற்ற கழகமும் இன்று அறைகூவல் விடுத்துள்ளன. 2020 பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டதைப் போல 2021 மகளிருக்கு 90 நாட்கள் பிரசவ விடுமுறையை வழங்கவிருக்கும் தனியார் நிறுவனங்கள் மீது மனிதவள அமைச்சு நடவடிக்கை எடுக்கும் என்று அதன் அமைச்சர் M. குலசேகரன் எச்சரித்துள்ளார். பொதுச்சேவை துறை இந்த நடைமுறையை அமல்படுத்தும் போது தனியார் துறையினால் மட்டும் ஏன் 90 நாட்கள் வழங்க முடியாது என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். 90 நாட்கள் விடுமுறை என்பது மலேசியாவில் 2021 அமலுக்கு வருகிறது என்ற போதிலும் இது அனைத்துலக தரத்திற்கு நிகரான நடைமுறையாகும் என்றும் குலசேகரன் விளக்கினார். மிகப்பெரிய ஊழலில் சிக்கியுள்ள 1MDB நிறுவனத்திடமிருந்து நிதியை பெற்ற தரப்பினருக்கு எதிராக 3வது கட்ட பெரும் நடவடிக்கையை SPRM எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் தொடங்கவிருப்பதாக அதன் தலைவர் லத்தீஃபா கோயா இன்று அறிவித்துள்ளார். 1MDB மாயிக்காவும் ஒரு பெரும் தொகையை பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. மாயிக்கா பெற்றுள்ள அந்த நிதி தொடர்பில் கடந்த சில நாட்களாக
தமிழ் பத்திரிகைகளிலும் செய்திகள் பூதாகரமாக வெளிவந்த வண்ணம் உள்ளன. அதன் அடிப்படையில் தொடக்க கட்டமாக 5 லட்சம் வெள்ளிக்கும் குறைவாக நிதி பெற்ற தரப்பினருக்கு எதிராக நடவடிக்கையை தாங்கள் தொடங்கியிருப்பதாக லத்தீஃபா கோயா குறிப்பிட்டுள்ளார். 42 கோடி வெள்ளியை திரும்ப பெறுவதற்கு 80 தனி நபர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் SPRM நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாகவும் அதில் மாயிக்காவும் ஒன்று என்றும் அவர் கோடி காட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 10 மணிக்கு.